சென்னையில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் மனைவியை கொலை செய்த வழக்கில் கணவனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து செங்கல்பட் மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. செங்கல்பட் மாவட்டம் தாம்பரம் அருகே அச்சினாபுரத்தில் வசித்து வந்தவர்கள் விஸ்வாசம் வரப்பிரதாசம் தம்பதியினர். இந்நிலையில் தனது மனைவியை விஸ்வாத்திடம் வரப்பிரதாசம் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் வழக்கம்போல் 19/10/2022 அன்று சந்தேகத்தின் அடிப்படையில் தகராறு செய்து சண்டையிட்டுள்ளார். அப்போது அதை தடுக்க முயன்ற அவரது மகன் அபிராகம் அந்தோணியும் திட்டியதால் அவர் அங்கிருந்து சென்று விட்டார். மேலும் இதனால் ஆத்திரமடைந்த வரப்பிரசாதம் அவரின் மனைவியை கத்தியால் வெட்டி கொலை செய்ய முயன்றுள்ளார். ஆனால் அவர் கூச்சலிடவே தலையணையால் அழைத்து கொலை செய்துள்ளார். இதனையடுத்து வரப்பிரசாதம் மீது சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தின் சட்ட ஒழுங்கு காவல் ஆய்வாளர் மகிழ்ச்சேரி வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார். பின்னர் இதற்கான வழக்கு செங்கல்பட் மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது குற்றவாளி வரப்பிரசாதத்திற்கு 24/4/2024 அன்று ஆயுள் தண்டனை மற்றும் 5,000 ரூபாய் அபராதமும் 5,000 ரூபாய் அபராதம் கட்டத்தவறினால் 6 மாதம் மெய்க்கால் சிறை தண்டனையும் விதித்து நீதிபதி எழிலரசி தீர்ப்பு வழங்கினார்.